சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் ஸ்டாலினுக்கு எதிரான இரண்டாவது உரிமை மீறல் நோட்டீஸை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. 2017 சட்டப்பேரவைக்கு குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களோடு திமுக எம்எல்ஏக்கள் வந்திருந்தனர். இந்த பொருட்கள் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருந்தும் தடையின்றி கிடைக்கிறது என்பதை காட்டுவதற்காக சட்டமன்றத்திற்கே அவ்வாறு அவற்றை எடுத்து வந்திருந்தனர். இது தொடர்பாக ஸ்டாலின் உள்ளிட்ட 21 எம்எல்ஏக்கள் மீது பேரவை உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட சூழ்நிலையில் அடிப்படை தவறுகள் இருந்ததால் நோட்டீஸை ரத்து செய்த நீதிமன்றம் தேவைப்படும் என்றால் மீண்டும் உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்ப அனுமதித்தது. அதன்படி மீண்டும் ஸ்டாலின் உள்ளிட்ட 19 எம்எல்ஏக்கள் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. இரண்டாவது நோட்டீஸை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கில் தடை செய்யப்பட்டிருக்கும் குட்கா விற்பனை நடைபெறுவதை உறுதி செய்யவே அதனை பேரவைக்கு கொண்டு சென்றதாக திமுக தரப்பில் வாதிடப்பட்டது. தடை செய்யப்பட்ட பொருட்களை அவைக்கு கொண்டு வருவது விதிமீறல் என்று அரசு தரப்பு வாதிட்டது. உரிமைக்குழு முன்பாக விளக்க வாய்ப்புள்ள நிலையில் நீதிமன்றத்தை நாட அவசியம் இல்லை எனவும் பேரவை நடவடிக்கைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் அரசு தரப்பு வாதம் செய்தது. வாதங்கள் நிறைவடைந்த சூழ்நிலையில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி இரண்டாவது நோட்டீஸையும் ரத்து செய்தார். பயநாயர் தான் இந்த உரிமை மீறல் குழுவின் தலைவர். அவரே இருந்து இந்த திமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அப்போ வந்து அவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்குது, அது வந்து பயாஸ் என்று சொல்லப்பட்டது. இவ்வளவு சொல்லியும் இரண்டாவது முறையும் அவரே தலைவராக இருக்க உரிமை குழுவுக்கு இந்த நோட்டீஸ் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. அதனால் இது இந்த மேலஃபைட்ஸ் வந்து அது இப்போ தற்பொழுது இருக்குது, அதை வந்து அந்த காரணங்கள் இருப்பதனால இந்த ரெண்டாவது நோட்டீஸையும் காஷ் பண்ணணும்னு சொல்லி வாதிட்டோம். இதனிடையே குட்கா அரசின் ஆட்டம் முடியும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். குட்கா விற்பனையை சுட்டிக்காட்டவே பொட்டலங்களை சட்டசபையிலேயே காண்பித்ததாகவும் கமிஷன் வாங்குகிறவர்கள் தங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியதாகவும் அதற்கு நீதிமன்றம் தடை போட்டதாகவும் அந்த பதிவில் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வேகத்தை குட்கா தடுப்பில் அரசு காட்டியிருக்கலாமே என்றும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மூன்று மாதத்தில் சிஎம் என போகுமிடமெல்லாம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறி வருவதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் பழனிசாமி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை அவர் மறந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் பழனிசாமி மகளிர் சுய உதவிக்குழுவிற்காக அதிமுக அரசு பாடுபட்டதாக கூறினார். கொளத்தூர் தொகுதிக்கு மட்டுமே ஸ்டாலின் செய்து வருவதாகவும் தாங்கள் 234 தொகுதிகளுக்கும் நன்மை செய்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். எங்க பார்த்தாலும் மூணு மாசம் சிஎம் ஆயிரணும். என்ன கடையில் வைக்கிற பொருளா வாங்கிட்டு போறதுக்கு? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், அதை மறந்துட்டார் முழுசா. அந்த திமுக குடும்பமே அப்படித்தான் இருக்கும், மக்களை நினைக்கவே மாட்டாங்க. ஆக அவர் மூணு மாசத்துல சிஎம் ஆகிறாங்க, நாங்களே தடுக்கிறோம், நாங்கள அவங்க தடுக்க முடியாது. மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணம் அப்படிதான் நடக்கும். அடுத்ததாக வாணியம்பாடியில் பரப்புரை மேற்கொண்ட முதல்வர் எதிர்க்கட்சியினர் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர்களை அதிமுகவினர் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றும் கூறினார். விருது பெறுவதிலே முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். பொங்கல் பரிசு தொகுப்பை சுட்டிக்காட்டி பேசிய முதல்வர் திமுக ஆட்சியில் 100 ரூபாய் மக்களுக்கு வழங்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பினார். அவருடைய ஆட்சிகளை திறமையான அரசாங்கமா இருந்தது, எந்த துறையிலையும் கவனம் செலுத்தல, அதனால அந்த துறை திறக்கல, அதனால மக்களுக்கு நன்மை கிடைக்கல, அதனால தேசிய அளவில் விருது பெற முடியல. நம்முடைய அரசாங்கம் துறை துறை வாரியாக கவனம் செலுத்தி சிறப்பாக செயல்பட்டு தேசிய அளவில் பல துறைகளை விருது பெற்றும் விருது பெறவில்லை. முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்திருக்கிறது. நமக்குள் இருக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனையை கைவிட்டு ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்று அமைச்சர் வேலுமணி கூறியது அதிமுகவினரை தானே தவிர சசிகலா தரப்பை அல்ல என்று அமைச்சர் டி ஜெயக்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். இன்டோர் ஏடிஎம்கே மீட்டிங் ஒன்லி ஹண்ட்ரட் மினிஸ்டர் டெலிவர் தட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் டூ வி ஆர் வெரி பிக் பார்ட்டி ஹேவிங் பீன் 1.5 crores பார்ட்டி மேன் ஸோ சம் ஸ்மால் டிஸ்பியூட்ஸ் இன் தி டிஸ்ட்ரிக்ட் so that should not be developed in the election. She is inviting DMK,
she is inviting DMK. Ondrinaivum that means, so she inviting DMK and being totally against to ADMK not to come to the power. கொளத்தூர் தொகுதியில் இருப்பது போன்று தமிழகம் முழுவதும் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி தொடங்கப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நீட் தேர்வு காரணமாக மருத்துவ கனவு நிறைவேறாமல் தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதா நினைவாக 2019 முதல் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் பகுதியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியின் 6வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பயிற்சி முடித்த 81 மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினிகளை வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயிற்சி மேற்கொள்ளும் பெண்களுக்கு வேலை சம்பளம் கிடைப்பதை தாண்டி அவர்களின் தன்மானம் உயர்வதாக தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார். தேர்தல் அறிவிப்பாக கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார். உறுதியாக சொல்கிறேன், தேர்தல் அறிக்கை என்ன வெளியிடல, ஆனால் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்னாடி இந்த கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில் இப்போதே சொல்லுகிறேன், தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுபோல் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி திமுக ஆட்சியில் உருவாக்கப்படும். மத்திய அரசின் அறிவுறுத்தல்படி 500 கணக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ட்விட்டர் நிறுவனம், அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்களின் கணக்குகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. டெல்லி எல்லையில் விவசாயிகள் போராட்டம் நீடித்து வரும் நிலையில் சமூக வலைதளமான ட்விட்டரில் மோடி பிளானிங் ஃபார்மர் ஜெனோசைட் என்ற ஹேஷ்டேகுடன் மத்திய அரசுக்கு எதிரான பதிவுகள் வரத் தொடங்கின. இதுபோன்று சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் பதிவுகளை உருவாக்கியவர்களின் கணக்குகளை முடக்காவிட்டால் தகவல் தொழில்நுட்ப சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ட்விட்டரை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் கூடிய ஹேஷ்டேகுகள் அதிகம் தென்படாத வகையிலும் ட்ரெண்டிங் மற்றும் தேடுதலில் அவை இடம்பெறாத வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ட்விட்டர் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி 500 ட்விட்டர் கணக்குகளை நிரந்தரமாக முடக்கியதாக ட்விட்டர் கூறியுள்ளது. அதே நேரம் மத்திய அரசு குறிப்பிட்ட சில கணக்குகளை இந்தியாவில் மட்டுமே நிறுத்தி வைத்திருப்பதாகவும் வெளிநாடுகளில் அந்த கணக்குகள் அனுமதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் செய்தி நிறுவனங்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் ட்விட்டர் கணக்குகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் ட்விட்டர் தெரிவித்துள்ளது. நெல்லை மாநகராட்சியின் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மைய பராமரிப்பு பணிக்காக ஒதுக்கப்பட்ட தொகைக்கும் செலவு செய்யப்பட்ட தொகைக்கும் 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு வித்தியாசம் இருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆர்டிஐ ஆவணங்கள் சொல்வது என்ன தற்போது பார்க்கலாம். நெல்லை மாநகர மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டு அது நெல்லை அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் வந்து நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான கட்டணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக நெல்லை மாநகராட்சி தகவல் தந்துள்ளது. இதே தகவலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெற முயன்றபோது அவர்கள் 85 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். இதில் 50 லட்சம் ரூபாய் முறைகேடாக இவர்களுக்கு கிடைத்தது எப்படி என்கிற கேள்வி எழுகிறது. குடிநீர், சுகாதாரம், தெருவிளக்கு உள்ளிட்ட சேவைகளில் எழும் புகார்கள் தொடர்பாக 1800-425-4656 என்ற எண்ணில் இலவச சேவை மையத்தினை தொடர்பு கொள்ளலாம் என நெல்லை மாநகராட்சி அறிவித்துள்ளது. நுகர்வோர்களின் புகார்களை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும் சேவை மையங்களின் பராமரிப்பு பணியை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மையம் ஒப்பந்தம் பெற்று செயல்படுத்தி வந்தது. இந்த ஒப்பந்த பணிகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் பிரம்மா எழுப்பிய கேள்விக்கு நெல்லை மாநகராட்சி நிர்வாகமும் அண்ணா பல்கலைக்கழகமும் முரண்பட்ட பதிலை கொடுத்துள்ளனர். June 2016 தொடங்கி August 2020 வரை புகார் சேவை மையத்தின் பராமரிப்பு பணிக்கு 30,30,696 ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக நெல்லை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. August 2016 தொடங்கி September 2020 வரை பராமரிப்புக்காக அண்ணா பல்கலைக்கழகம் 85,351 ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் 1500க்கும் மேற்பட்ட புகார்கள்
தீர்வு காணப்படாமல் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 500 மேற்பட்டே உள்ளது. என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் அதில் செயல்படுத்தப்படவில்லை. இந்த டோல் ஃப்ரீ பராமரிப்பு என்ற வகையில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துள்ளதோ என்ற ஐயப்பாடு நிலவுகிறது. தமிழக அரசு இதனை உடனே விசாரணை செய்ய உத்தரவிட வேண்டும். இதில் பணிபுரியும் 2 பணியாளர்கள், அந்த 2 பணியாளர்களில் 1 பணியாளர் இப்போது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பணியை விட்டு சென்று விட்டதாகவும், அதே சமயத்தில் அந்த பணியாளர் இல்லாமல் 1 பணியாளர் மட்டுமே இயங்கி வருகிறது. இது போன்று பல தகவல்கள் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் தகவல் கேட்டு அனுப்பிய மனுவின் அடிப்படையிலும் இதில் தகவல் வழங்காமலும் மறுத்து வருகிறது. மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இந்த முரண்பட்ட தகவலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிறது நெல்லை மாநகராட்சி நிர்வாகம். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் தாங்கள் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் உண்மை அப்படிங்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழகம் மாநகராட்சியில் வந்து செயல்படுத்தி வந்த ஸ்கேடா, அதோடு மட்டுமல்லாமல் இந்த டோல் ஃப்ரீ எண், இடிபி என தாங்கள் செய்து வந்த பணிகள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்திக் கொள்வதாக கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்துள்ளதாக பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதனை திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தீர்க்க முன் வருவார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. கணக்கில் வராத 50 லட்சம் ரூபாய் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு இரு தரப்பிலும் விளக்கம் பெற News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முயற்சித்தது. ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இது குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய டீன் அவர்களுடைய முதல்வரை நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்கள் வேறு பணியில் தாங்கள் ஈடுபட்டு இருப்பதாகவும் தற்போது தங்களை சந்திக்க இயலாது அப்படிங்கிற தகவல்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அண்ணா பல்கலைக்கழகத்தின் விளக்கத்தை நம்மால் பெற முடியாத சூழலே ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே நெல்லை மாநகராட்சியின் பொதுமக்கள் சேவை மைய பராமரிப்பு பணிகளை தொடர இயலாது என்று அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் கடிதம் எழுதியுள்ளது. 4 ஆண்டுகால ஒப்பந்தத்தை ஏன் திடீரென பல்கலைக்கழகம் ரத்து செய்தது? 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியது யார்? எந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் மட்டுமே சேவை மைய பராமரிப்பு குளறுபடி விவகாரத்தில் தெளிவு பிறக்கும். பெருமழை பாதிப்பிற்கு பின் டெல்டா மாவட்டங்களில் அறுவடை பணிகளை தொடங்கியுள்ள விவசாயிகள் வழக்கத்தை விட குறைவான மகசூல் கிடைப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பருவம் தவறி பெய்த மழையால் 500,000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நாசமடைந்த நிலையில் எஞ்சிய பயிர்களை பாதுகாத்து தற்போது விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். அதன்படி டெல்டா மாவட்டங்களில் சம்பா, தாளடி நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு மகசூல் பாதியாக குறைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஏக்கருக்கு 45 மூட்டைகள் வரை மகசூல் கிடைத்த நிலையில் தற்போது 20 மூட்டைகளே கிடைத்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வருஷம் அறுவடையே லேட்டு தாங்க, ஆளும் கிடைக்கல, அது மிஷினும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. மகசூலும் ரொம்ப எதிர்பார்த்த அளவில் ஏக்கருக்கு 45 மூட்டை வரும். இப்போ இந்த வருஷம் கணக்கு பார்க்கையில் 20 மூட்டை 22 மூட்டை தான் வருது. மிஷினும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் அதுக்கும் 3000 ரூபா 3500 ரூபாங்கிறாங்க ஒரு அவருக்கு. கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தாலும் கடந்த ஆண்டு விவசாயிகளுக்கு சோதனையான காலமாக மாறிவிட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு பூச்சி தாக்குதல், மழை பாதிப்பு என பயிர் பாதிப்பு அதிகமாக இருப்பதாக கூறினர். அறுவடை இயந்திரம் பற்றாக்குறையால் 3000 ரூபாய் வரை வாடகை உயர்ந்திருப்பதாக குறிப்பிடும் விவசாயிகள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று வேதனையுடன் கூறினர். நடவு செஞ்சாலும் எந்த ஆண்டு இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு எலி வெட்டு, அதுலேருந்து தவாழ்த்து வந்த பயிர்கள் வந்து யானைக்கும் நோய் தாக்கல், அதுலேருந்து கருது வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா பருவம் தவறிய மழையினால் அந்த கதிரெல்லாம் தேன் ஒழிக்கு போய் பதறாக போயிடுச்சு, வர்ற நெல் கருப்பாக இருக்குது. அறுவடை மிஷின் வந்து கிடைக்காதனால பருப்பம் கூலியும் கிடைக்காது. மேலும் இந்த விவசாயத்தை காலத்தில் அறுக்கலாம்னு சொன்னால் அறுவடை மிஷினு பற்றாக்குறை இருக்குது. அந்த நெல்லை கூட இந்த வியாபாரியால் வாங்குறதே பெரிய சிரமமாக இருக்குது. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், விவசாயிகள் செய்த பயிர் காப்பீட்டை முழுமையாக விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே News18 தமிழ்நாடு வெளியிட்ட செய்திக்கு பதிலளித்துள்ள வேளாண் துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன், திருச்சி, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா பகுதிகளுக்கு வேளாண் துறை சார்பில் கூடுதலாக கதிர் அறுக்கும் இயந்திரங்களை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் வாரங்கல் அருகே
கால்வாயில் கார் கவிழ்ந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், என்ன நடந்தது? தெலங்கானா மாநிலம் வரங்கலை சேர்ந்த நான்கு பேர் கார் ஒன்றில் புறப்பட்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் பயணம் செய்த கார் கொங்கப்பாக்க கிராமம் அருகே ஓடும் கால்வாய் சமீபத்தில் சென்ற போது கட்டுப்பாட்டை இழந்து கால்வாய்க்குள் கவிழ்ந்து விழுந்து விட்டது. கால்வாய் அத சமீபத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக தெலங்கானா மாநிலத்தில் அனைத்து ஆறுகள் கால்வாய்களிலும் தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே கால்வாயில் விழுந்த கார் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களை அந்த விபத்தை நேரில் பார்த்து கொண்டிருந்த அந்த கொங்கப்பாக்க கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அவர்களை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் அவர்களில் டிரைவர் ஒருவரை மட்டுமே அவர்களால் காப்பாற்ற முடிந்தது. மற்ற மூன்று பேரும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக மரணம் அடைந்து விட்டனர். இது பற்றிய தகவல் அறிந்த போலீசார் மரணமடைந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை துவக்கியுள்ளனர் தற்போது. நன்றி புஷ்பராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு. உத்தராகண்ட் வெள்ளம் மற்றும் சகதியால் மண்ணில் சிக்கியோரை தேடும் பணி நான்காம் நாளாக நடைபெறுகிறது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலியில் த்ரிஷாலா மலைப்பகுதியில் பனிப்பாறைகள் உடைந்ததன் காரணமாக கடந்த ஞாயிறன்று தௌளி கங்கா நதியில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. இதில் சிக்கி இதுவரை 206 பேர் காணாமல் போயுள்ளனர். தபோவன் என்ற சுரங்கத்தில் 30 முதல் 35 பேர் வரை சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வெள்ளம் ஏற்படுத்திய பாதிப்பால் உள்ளே சிக்கியிருப்பவர்களுக்கு உடல் வெப்பக்குறைவு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. வெள்ளமும் சகதியும் சுரங்கத்தை சூழ்ந்திருப்பதால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 38 உயர்ந்திருக்கிறது. மீட்பு பணிகளில் இந்தோ திபெத் எல்லைப்படை வீரர்கள், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுவரை 120 மீட்டர் தூரம் மட்டுமே சகதி அகற்றப்பட்டுள்ளதால் அதிக இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கோவில்பட்டி அருகே உள்ள 12 ஊராட்சிகள் வருவாய் மற்றும் உள்ளாட்சித் துறைகளுக்கு தனித்தனி மாவட்டங்களின் கீழ் வருவதால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். 13 ஆண்டுகளாக சந்தித்து வரும் பிரச்சினைக்கு எதிர்வரும் தேர்தலில் தீர்வு கிடைக்குமா? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து பிரிந்து 1986 ஆண்டு தூத்துக்குடி தனி மாவட்டமாக உருவானது. அப்போது கோவில்பட்டி அருகே இளையரசனேந்தல் வருவாய் வட்டத்தில் இருந்த இளையரசனேந்தல், ஐயனேரி, அப்பநேரி, பிள்ளையார் நத்தம் உள்ளிட்ட 12 ஊராட்சிகள் திருநெல்வேலி மாவட்ட எல்லைக்குள் இருந்தன. ஆனால் இந்த ஊராட்சிகளில் வசிப்போர் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு என அனைத்து தேவைகளுக்கும் அருகில் உள்ள கோவில்பட்டி நகரை நம்பியுள்ளனர். எனவே 12 ஊராட்சிகளையும் தூத்துக்குடி மாவட்டத்துடன் இணைக்க கோரினர். இதையடுத்து 2008 ஆண்டில் 12 ஊராட்சிகளும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டத்துடன் இணைக்கப்பட்டன. இதையடுத்து வருவாய், காவல்துறை, நீதித்துறை, சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் தூத்துக்குடி வரம்புக்குள் வந்தன. ஆனால் உள்ளாட்சித்துறை, மின்சாரம், தொடக்க கல்வி ஆகிய துறைகள் மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தன. தற்போது திருநெல்வேலியில் இருந்து பிரிந்து புதிதாக உருவான தென்காசி மாவட்டத்தின் கீழ் தங்களது பகுதி வந்ததால் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக இளையரசனேந்தல் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குறைவுகளை வந்து நான் 35 கிலோமீட்டரும் 96 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தென்காசியும் அலைய வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஈபி கலிங்கப்பட்டிக்கு 40 கிலோமீட்டர் எங்களுக்கு மிக அதிக தூரத்தில் இருக்கு. 2008 ஆண்டு தொடங்கப்பட்ட எங்களுடைய போராட்டம் ஏறக்குறைய 13 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து போராடியும் அரசு இதுவரைக்கும் செவி சாய்க்கவே இல்லை. இரண்டு மாவட்டங்களின் நிர்வாகம் காரணமாக பிறப்பு சான்றிதழ் முதல் பல்வேறு சான்றிதழ்கள் வாங்க முடியாமல் தவிப்பதாகவும் இளையரசனேந்தல் மக்கள் கூறுகின்றனர். பிறந்த சர்டிபிகேட் எடுக்கலாம்னு கூட நேற்று போய் கேட்டேன் நான். ஜிஎஸ்டியில் போய் கேட்கும் போது ரெண்டு மாவட்டத்துக்கு உங்களுக்கு எந்த மாவட்டம் கொடுக்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் வருது, தென்காசி மாவட்டம் அப்படின்னாங்க. தென்காசி மாவட்டம் வந்து எனக்கு தென்காசி மாவட்டம் வேண்டாம், எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் போடுங்க. ஒரு ஓட் ஐடியா எடுக்கணும்னு கூட நீங்கள் வந்து சங்கரங்கோயில் போங்க அப்படிங்கிறாங்க. யூனியன் ஆஃபீஸ் போனோன்னா சங்கரங்கோயில் போங்க, சங்கரங்கோயில் இருந்தால் உங்களுக்கு குவாலிட்டி போங்க. எந்த மாவட்டம் நான் எடுத்துக்கிறது? இப்போ நான் பிறந்த சர்டிஃபிகேட் எடுக்க எந்த மாவட்டத்தில் சேர்க்க? இதே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான அப்ரூவ்டு மற்ற எது எடுக்க போனாலும் எங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டத்துக்கு போய் அலக்கழிக்கப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அணுவணுவாக நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தென்காசி போய் வரணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300-400 ரூபா செலவாகுது. ஆனால் ஒரே நாளில் அந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. 12 ஊராட்சிகளையும் தூத்துக்குடி மாவட்ட எல்லை வரம்பிற்குள் கொண்டு வர மாவட்ட ஆட்சியராக இருந்த சந்தீப் நந்தூரி தமிழக அரசுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பினார். இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொடுக்க தொகுப்பு நிதி வந்து இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கு. மத்திய அரசுடைய நிதி கிடைக்கிறதுல ரொம்ப காலதாமதம் ஆகிட்டு இருக்கு.
மக்கள் வந்து சிரமப்படுறாங்க. உள்ளாட்சி அமைப்பு இங்கே இருக்கிறதுனால எந்த மாவட்டத்தில் அணுகிறது, யார்கிட்ட போய் கேட்குறது, அந்த பிரச்சனையில் வந்து இருக்குது. அதனால் தமிழக அரசு வந்து உடனடியாக இந்த நம்ம மாவட்டாட்சியர் தூத்துக்குடி அனுப்பின பரிந்துரையை ஏற்று உடனடியாக அரசாணை வந்து வெளிவிடணும். இளையரச நேந்தல் வருவாய் வட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்துடன் முழுமையாக இணைப்பது தொடர்பாக தேர்தல் நேரத்தில் மட்டும் அரசியல் கட்சியினர் வாக்குறுதி அளிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் 13 ஆண்டுகளாக இரு மாவட்டங்களுக்கு இடையே அல்லல் பட்டு வரும் தங்களுக்கு உரிய தீர்வு காணப்படுமா என இளையரச நேந்தல் பகுதி மக்கள் காத்திருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். சென்னை வந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்த அரசியல் கட்சிகள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளன. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக விவாதிப்பதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான குழு இரண்டாவது பயணமாக தமிழகம் வந்துள்ளது. 8 பேர் கொண்ட குழு, இந்த குழுவினரை ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்பிலும் 2 பிரதிநிதிகள் சந்தித்தனர். 10 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தனித்தனியே அவர்களின் கோரிக்கையை தேர்தல் குழுவிடம் தெரிவித்தனர். ஒவ்வொரு கட்சியும் அவர்களின் கோரிக்கையை கூற 10 முதல் 15 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டன. ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பதே பெரும்பாலான கட்சிகளின் கோரிக்கையாக உள்ளது. தேர்தல் ஆணைய குழுவை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தபால் வாக்களிக்கும் முறைக்கு அதிமுக ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். மிக முக்கியமாக ஏப்ரல் மாதம் 4வது வாரத்தில் தேர்தல் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. 4வது வாரம் ஏனென்று சொன்னால் மே மாதம் வெப்பமாக இருக்கும் என்கிற காரணத்தினாலே, வெயில் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினாலே ஏப்ரல் கடைசி வாரம் 4வது வாரம் தேர்தல் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு போட விரும்பப்படுறவர்கள் வந்து வாக்கு போடலாம். வயோதிகத்தன்மையானவர்கள், நடக்க முடியாத சூழ்நிலை இருப்பவர்கள், வெப்பத்துக்கு வருவதற்கு கொரோனா நோய் தொற்றுக்கு அச்சப்படுகிறவர்கள் வீட்டிலிருந்தும் வாக்களிக்கலாம் என்பது தபால் வாக்கு வசதி நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.